अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू अलहान समेल अरे। इनकी नम्बर एमटी कैन वो होम मेड नॉजल्स एप्डी पाकल फ्रेंड्स। अद्कु फर्स्ट मेल पार्ट इतमी कट पड़ी एड़को अदक्रम कैन के नदूल इतमी कट पड़ी कैन फुला व्रिचिक्रो अक पार्टी कट पड़ी कीटरल लॉकडाउन टाइम ऑनलाइन नम्म पर्चे पड़ मुड़ा अंतमारी टाइम इतमारी ईसिया होम मेड नाजल से नम्लो केक नाम डेकोरेट पड़ी के फ्रेंड्स ओर सिलुबल इतमी कट पड़ी एड़े रेडा फोलड पड़ी अंडा कट पड़ी के फ्रेंड्स और कैन नम्बर रे नाजिल से नम्बर रे नाजिले नम्लो केक डेकोरेट पड़ा ना इीडियो मूणु कैन एड़े फ्रेंड्स इतमी रेडा कट पड़ कोन शेप फोलड पड़ी के इत पार्ट सेलो टेप वच्चे पेस्ट पन्निक्किरुवो वन आर टू टाइम सेलो टेप वच्चे नल्ला ओट्टिक्किरुवो फ्रेंड्स पिरिंज वराद अलवुक्कु इन्नोन्नु उंगलुक्काग सेंजु काम्किरेन पारुंग ना कोंजो पेरिय सैसा सेय्रेन फ्रेंड्स इदे इदु नींगे चिन्नदा वेणुम्नालु अंद शीट சின்ன ஸ்கொயரா கட் பண்ணி இதே மாதிரி செஞ்சுக்கறலாம் இத ரெண்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டிருக்கேன் फ्रेंड्स ஒண்ணே போதும்தா கொஞ்சம் சேஃப்டிக்கு இன்னொண்ணையும் சேர்த்து ஒட்டிக்கிடுவோம் இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் ஓரங்களை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த மாதிரி கோன் ஷேப்ல எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு இனி ஓவர் டிசைனா நம்ம செஞ்சு எடுத்துக்குறோம் फ्रेंड्स ஃபர்ஸ்ட் ஸ்டார் நாசில் செஞ்சுக்குறோம் அதுக்கு இந்த மாதிரி டிப்பை நல்லா கட் பண்ணிட்டு ஜிக்ஜாக் டைப்ல கட் பண்ணி எடுத்துக்குறோம் கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும் फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறணும் ஒரே மாதிரி லெவலா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க फ्रेंड्स ஜிக்ஜாகா கட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டிப்பை இந்த மாதிரி சிசர் வச்சு நல்லா வளைச்சு விட்டுக்கறலாம் சிசர் இல்லனா கைகளை வச்சு கூட நல்லா அமுத்தி விட்டுக்குறோம் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட ஸ்டார் நாசில் ரெடி ஆயிருச்சு அடுத்து லீஃப் நாசில் செய்யலாம் அதுக்கு இந்த மாதிரி டிப்பை கட் பண்ணிட்டு ரெண்டு பக்க ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்குறோம் நடுவுல வி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்குறோம்
இதில் ஒன்று ரெண்டு நாசல் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கேக் டெக்கரேட் பண்ணிடலாம். கேக் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்மேட் விப்டு க்ரீம், ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்கிறது, அதுலேருந்து கேக் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இன்னும் அதை விட ஈஸியாக பட்டர் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீம் விப்டு க்ரீம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி கேக் க்ரீம் செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் அழகான சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ லீஃப் நாசில் செஞ்சாச்சு, அடுத்ததாக பேஸ்கட் நாசில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி டிப்பை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வி ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லென்த்தாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு, ரொம்ப ஈஸியாக நம்மளோட பேஸ்கட் நாசில் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரோஸ் நாசில்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த மாதிரி டிப்பை கட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு ஓரத்தை மட்டும் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஒரு டூத்பிக் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கை உள்ளே விட்டு ஒரு ஓரத்தை மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதை வச்சு அழகான ரோசஸ் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், எப்படி ரோஸ் ஃப்ளார் செய்கிறதுண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீம் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப காஸ்ட்டும் கம்மி. பேக்கரியில் எந்த மாதிரி செய்வாங்களோ அதே மாதிரி கேக் ஐசிங் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார் நாசிலை வச்சு நம்ம டிசைன் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஸ்டார் நாசிலை வச்சு நிறையா டிசைன்ஸ் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டிசைன்ஸையும் போட்டு காமிக்கிறதா இருந்தால் வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்கும், அதனால் இந்த ஃப்ளவர் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அடுத்து பேஸ்கட் நாசில் வச்சு, இதில் பேஸ்கட் போடுறதுக்கு இடம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த மாதிரி டிசைன் போட்டு காமிக்கிறேன். இது கடையில் வாங்கினதா நம்மளே செஞ்சதான்னு நம்மளுக்கே டவுட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இனி கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ண வேண்டியதில்லை. ஒரு எம்டி கேன் இருந்தால் போதும், நம்மளே செஞ்சிடலாம். இப்போ லீஃப் நாசில் வச்சு டிசைன் போடுறேன். லீஃப்க்கு க்ரீன் கலர் கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட க்ரீன் கலர் இல்லாததுனால நான் ஒயிட் கலர்லே கொடுக்குறேன். நீங்கள் செய்யல க்ரீன் கலர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் அதே மாதிரி லீஃப் டிசைன்லேயே வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இதை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.